அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். ஸ்ரீலங்கா நியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் எமது இனிய நத்தத்தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். புத்தளம் பாளாவியில் மின்சாரம் தாக்கி பெண் உயிரிழப்பு. வீதியில் வெட்டுக்காயங்களுடன் உயிருக்கு போராடிய நிலையில் இருவர் மீட்பு. லோரியொன்றுடன் மோதிய மோட்டார் சைக்கிள் பரிதாபமாக உயிரிழந்த இளைஞன். 15 வயது சிறுமியை காணவில்லை. திருகோணமலையில் விவசாயி ஒருவரின் மோட்டார் சைக்கிளுக்கு விசமிகளால் ஏற்பட்ட நிலை. உலக நாடுகளின் மத்தியஸ்தம் இல்லாமல் நடைபெறும் பேச்சு காலத்தை வீணடிக்கும் செயல் சார்ல்ஸ். வெள்ளத்தில் மூழ்கிய கண்டி தொடர்ந்து நிலையம். யாழில் இடம்பெற்ற மோசடி பாதிக்கப்பட்ட மக்கள் முன்வைத்துள்ள கோரிக்கை. போராட்டக்காரர்கள் தேர்தலில் போட்டியிட்டு பலத்தை நிரூபிக்க வேண்டும் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா. நத்தார் தினத்தை முன்னிட்டு வவுனியாவில் 6 கைதிகள் விடுதலை. விடுதலை புலிகளுக்கு புத்துயிர் அளிக்கும் முயற்சியில் பாகிஸ்தான் புலனாய்வு சேவை. வவுனியா சிதம்பரபுரம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கோமரசங்குளம் பகுதியில் வெட்டுக்காயங்களுடன் வீதியில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த இருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நேற்றிரவு இடம்பெற்ற இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, கோமரசங்குளம் பகுதியூடாக வெள்ளி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் குலசிங்க திலீபன் சென்று கொண்டிருந்த போது வீதியில் வெட்டுக்காயத்துடன் உயிருக்கு போராடிய நிலையில் காணப்பட்ட குறித்த நபரை அவதானித்து நோயாளர் காவு வண்டி மூலம் வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளார். அத்துடன் மேலும் ஒருவரும் குறித்த பகுதியில் வெட்டுக்காயங்களுக்குள்ளாகிய நிலையில் அப்பகுதி மக்களால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். போத்தல்களினால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் சம்பவத்தினால் இருவரும் காயங்களுக்குள்ளாகியுள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. 50 மற்றும் 53 வயதுடைய இருவரே காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சிதம்பரபுரம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். மொனராகலே பிவில பகுதியில் லோரியொன்றுடன் மோட்டார் சைக்கிள் மோதி விபத்துக்குள்ளானதில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த விபத்து சம்பவம் நேற்று சனிக்கிழமை இடம்பெற்றுள்ளது. மேலும் இந்த விபத்தில் பதுலியை சேர்ந்த 20 வயதுடைய இளைஞனே உயிரிழந்துள்ளார். விபத்து குறித்து மேலும் தெரிய வருவது, பிபிலா போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பிபிலா அம்பாரி பிரதான வீதியில் அம்பாரை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் முன்னால் பயணித்துக் கொண்டிருந்த லொரியை முன்னு செல்ல முயன்ற போதே இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த மோட்டார் சைக்கிளில் சென்ற இளைஞர் பிபிலா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். விபத்து தொடர்பில் லொரி சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை பிபிலா போலீசார் முன்னெடுத்துள்ளதாக போலீஸ் ஊடகப்பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. புத்தளம் பாளாவி பகுதியில் உள்ள வீடொன்று மின்சாரம் தாக்கி பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். சமைத்துக் கொண்டிருந்த வேளை வெளிச்சம் போதாமையினால் மின்குமுளை பொருத்துவதற்கு முற்பட்ட வேளையிலேயே மின்சாரம் தாக்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் இன்று அதிகாலை 5:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் கூறுகின்றனர். புத்தளம் தில்லையடி பகுதியைச் சேர்ந்த 47 வயதுடைய பெண்ணொருவரே இவ்வாறு மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் உயிரிழந்த பெண்ணின் சடலம் புத்தளம் ஆதார வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். லுடுகடையில் 15 வயதுடைய சிறுமியை காணவில்லை என லுடுகடை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. லுடுகடை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சூரியகுட பகுதியில் லுடுகடை பிரபல பாடசாலை ஒன்று தரம் 10 கல்வி பயிலும் 15 வயதுடைய மாணவி ஒருவர் நேற்று சனிக்கிழமை காலை பிரத்யேக வகுப்பு ஒன்றுக்கு சென்று வீடு திரும்பவில்லை என குறித்த மாணவியின் தாயாரினால் லுடுகடை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. போலீசாரும் மாணவியின் உறவினர்களும் இணைந்து தேடுதலை மேற்கொண்டு வருகின்றனர். மேலதிக விசாரணைகளை லொடுகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். உலக நாடுகளின் மத்தியஸ்தம் இல்லாமல் நடைபெறும் நாட்டில் புரையோடி போயுள்ள இனப்பிரச்சினைக்கு தீர்வு தொடர்பான பேச்சுவார்த்தை காலத்தை வீணடிக்கும் செயல் என நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்தார். மன்னாரில் இன்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த அவர், சர்வதேச நாடுகளுடைய அழுத்தங்கள் காரணமாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்த அறிவிப்பை விடுத்திருக்கலாம் என சந்தேகம் வெளியிட்டார். பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் சர்வதேச நாடுகளை திருப்திப்படுத்துவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே திட்டமிட்டிருந்தாலும் முதலில் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் கட்சிகளும் மத தலைவர்களும் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர வேண்டும் என்றார். 1948 ஆண்டிலிருந்து ஆட்சியாளர்களுடன் பேசி எவ்வித தீர்வும் கிடைக்காத இந்த சந்தர்ப்பத்தில் வெறுமனே இலங்கை அரசாங்கத்துடன் பேசி தமிழ் மக்களுக்கு உரிய தீர்வை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை தனக்கில்லை என தெரிவித்தார். ஆகவே இந்தியா அமெரிக்கா அல்லது பிரித்தானியாவில் ஏதோ ஒரு நாடுகள் மத்தியஸ்தம் வகிக்க வேண்டும் என வெளி நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்தார்.
வெறுமனே இலங்கை அரசாங்கத்துடன் பேசி தமிழ் மக்களுக்குரிய தீர்வை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை என்னிடத்தில் இல்லை. குறிப்பாக ஒரு சர்வதேச நாடினுடைய ஒரு மத்தியஸ்தம், குறிப்பாக இந்தியாவை இருக்கலாம் அல்லது அமெரிக்காவை இருக்கலாம் அல்லது பிரித்தானியா இருக்கலாம், இந்த மூன்று நாடுகளை சேர்ந்த ஏதோ ஒரு நாடுகளுடைய மத்தியஸ்தம் இல்லாமல் இலங்கை அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை செய்வதென்பது காலத்தை கடத்துகின்ற செயலாகத்தான் இருக்கு. கனமழை காரணமாக கல்வி தொடருந்து நிலையம் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. இதன் காரணமாக தொடருந்து பயணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனிடையே பிலிமத்தலாவை மற்றும் பேராதனை தொடருந்து நிலையங்கள் இடையில் அமைந்துள்ள நானோயா தொடருந்து கடவை கரைகள் மண்மேடு சேர்ந்துள்ளதன் காரணமாக மலேக தொடருந்து சேவைகள் தடை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக கொழும்பிலிருந்து கண்டி வரை செல்லும் தொடருந்து பிலித்தலாவை வரை மாத்திரமே சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. மேலும் கண்டி மற்றும் மையாவ தொடருந்து நிலையத்திற்கிடையில் தொடருந்து பாதையிலும் மண்மேடு சேர்ந்துள்ளது. அதேவேளை நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக பதுளை தொடருந்து நிலையத்திலிருந்து முற்பகல் 10:15 மணிக்கு கொழும்பு கோட்டை தொடருந்து நிலையம் நோக்கி புறப்படவிருந்த தொடருந்து மற்றும் கோட்டை தொடருந்து நிலையத்திலிருந்து இன்று பிற்பகல் 12:40 மணியளவில் நானோயா நோக்கி புறப்படவிருந்த தொடருந்து என்பன ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் அறிவித்துள்ளது. ஜால் திருநெல்வேலியில் அமைந்துள்ள மக்கள் வங்கியில் அடகு வைக்கப்பட்ட சுமார் 200 மேற்பட்ட பொதுமக்களின் நகைகள் வங்கியில் பணியாற்றும் உத்தியோகத்தர்களால் மோசடி செய்யப்பட்ட நிலையில் அதனை தமக்கு மேலே பெற்றுத் தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜால் ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பு இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளனர். மேலும் தெரிவிக்கையில் சுமார் 10 வருடங்களுக்கு முன்னர் மக்கள் வங்கியில் அடகு வைக்கப்பட்ட எமது நகைகள் குறித்த வங்கி அதிகாரிகளால் மோசடி செய்யப்பட்டது. இவ்வாறான நிலையில் எமது நகைகள் தற்போது வரை கிடைக்கப்பெறாத நிலையில் நாம் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டதுடன் பாரிய மன உளைச்சலுக்கும் ஆளாகியுள்ளோம். நகை மோசடியுடன் சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் சிலர் மீண்டும் வங்கியில் இணைக்கப்பட்டுள்ள நிலையில் எமது நகைகளை மீளத் தராமல் இழுத்தடிப்பு செய்வது ஏன்? நாம் வங்கிக்கு சென்றால் அங்கிருக்கும் முகாமையாளர் ஏதோ புதிய விடயங்களை கேட்பது போல் எமது ஆதங்கங்களை கேட்கிறார். நான் மேலிடத்துக்கு அறிவிக்கிறேன் என கூறுவதே தொடர்கதையாக உள்ளது. மக்கள் வங்கி அரசாங்கத்தின் வங்கி பாதுகாப்பானது என கருதியே எமது அவசர தேவை காரணமாக நகைகளை அடக்க வைத்தோம். நாம் அடகு நகைகளை உரிய காலப்பகுதியில் எடுக்காவிட்டால் ஒரு நாள் கூட அவகாசம் தராது நகைகளை ஏலத்தில் விட்டுள்ளனர். ஆனால் 10 வருடங்கள் கடந்து நாம் அடகு வைத்த நகையை மீளத் தராது நொண்டி காரணங்களை கூறி காலம் கடத்தி வருவதை ஏற்க முடியாது. எமக்கு நாம் வங்கியில் வைத்த நகைகள் வேண்டும், இல்லாவிட்டால் தற்போதைய சந்தை மதிப்பில் பணப்பெறுமதியை தர வேண்டும். ஆகவே நாம் ஒன்றை கூறுகிறோம், தொடர்ந்து எம்மை ஏமாற்றலாம் என மக்கள் வங்கி கருதுமானால் வங்கியின் செயற்பாடுகளை முடக்கி பாரிய போராட்டம் ஒன்றை மேற்கொள்ள தயங்க மாட்டோம் என தெரிவித்துள்ளார். 2011 12 அடை வைத்துள்ளேன். அந்த நகையை மீட்க போகும்போது அவர்கள் வங்கியில் ஒரு மோசடி நடந்ததாக சொல்லி அந்த நகையை திருப்பி அந்த மோசடி நடந்தது, அந்த மோசடி விசாரணை நடந்துகொண்டிருக்கிறது, அது முடிந்தவுடன் எங்களுக்கு அந்த நகையை திருப்பி தருவதாக கூறினார்கள். இன்று கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு மேலாகியும் அந்த நகையை என்னிடம் திருப்பி தரவில்லை. நான் போய் கேட்கும் பொழுது அவர்கள் சொல்கிறார்கள் வழக்கு நடக்குது, அந்த வழக்கு முடிந்தவுடன் உங்களோட நகை திரும்பி வருமென்றால் நான் அடை வைத்த நகையை இன்று மீட்க முடியாமல் இருக்கிறேன். மற்றது 12 வருஷமாகியும் அந்த நகையை அவர்கள் எங்களுக்கு திருப்பி தரார்கள். நாங்கள் இப்போ அங்கே போய் அவர்கள் அதிகாரிகிட்ட கேட்டோன்னு அவ இதைத்தான் சொல்லினோம் பதில். நீங்கள் வந்து வழக்கு நடக்குது, அது கேஸ் முடிஞ்சோன்னு தரலாமன் எங்களுக்கு தரலாமன்ட்டு. ஆனால் இன்று 12 வருஷமாக அதுக்கு ஒரு முடிவும் இல்லை. என்னால் கஷ்டமாக கிடக்குது, எனக்கு செய்யலாமல் கிடக்குதுன்னு சொல்ல அவை கேட்கல. ஏலத்துக்கு உடனடியாக அனுப்பிட்டினோம். அப்போ அப்படி விட்ட நகையை ஏலத்தில் விட்டுருக்கிறோம் என்று சொன்னால் இப்போ எங்களுக்கு திற வழங்க வேண்டிய நகையை இன்றைய விரையும் வழங்கினவையா இல்லை? அதோடு நாங்கள் அதிகாரிகளை போய் அதாவது பேங்க் மேனேஜரை கண்டு கலைச்சிருக்கிறோம். அதெல்லாம் நீங்கள் அதில் பிரச்சனை இல்லை, நாங்கள் உங்களுக்கு நகையை தருவோம், நீங்கள் யோசிக்க தேவை.
सर मांगे मकल वांग नाम पातको कदक्रोसम अत नगे उ रिली पड़वा उन्वे तवरे इंटे वो अधिकार उंगे नगमी एसिटी अकट नत्तार दिनத்தை முன்னிட்டு வவுனியா விளக்கமறியல் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஆறு கைதிகள் இன்று விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். கிறிஸ்தவர்களின் புனித தினங்களில் ஒன்றான நத்தார் தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக நாடளாவிய ரீதியில் 309 கைதிகள் விடுதலை செய்யப்படுகின்றனர். அதற்கமைவாக சிறு குற்ற செயல்கள் மற்றும் தண்டப்பணம் செலுத்தாமை போன்ற காரணமாக வவுனியா விளக்கமறியல் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஆறு கைதிகள் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டு விடுவிக்கப்பட்டுள்ளனர். வவுனியா விளக்கமறியல் சிறைச்சாலை அத்தியட்சர் எஸ் இந்திரகுமார் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகள் குறித்த கைதிகளுக்கு ஆலோசனை வழங்கி கைலாகு கொடுத்து அவர்களை விடுவித்து வழி அனுப்பி வைத்துள்ளனர். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை தமிழ்நாட்டில் தற்போது புதுப்பிக்க பாகிஸ்தான் புலனாய்வு சேவை முயற்சிப்பதாக இந்திய செய்தி வெளியிட்டுள்ளது. தென்னிந்திய மாநிலத்தில் விடுதலை புலிகளின் மறுமலர்ச்சியை தூண்டுவதற்கு பாகிஸ்தானின் புலனாய்வு சேவை முயற்சித்து வருவதாக இலங்கையின் ஊடகமொன்றை மேற்கோள் காட்டி இந்திய ஊடகமொன்று செய்தி வெளியிட்டுள்ளது. விடுதலை புலிகளின் மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக சட்டவிரோத போதைப்பொருள் மற்றும் ஆயுத கடத்தல்களை மேற்கொண்டதாக கூறப்படும் 9 இலங்கையர்களை இந்தியாவின் தேசிய புலனாய்வு முகவரகம் இந்த வார தொடக்கத்தில் கைது செய்திருந்தது. இதனையடுத்து குறித்த இலங்கை ஊடகம் இந்த செய்தியை வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலையில் விவசாயி ஒருவரின் மோட்டார் சைக்கிளை மர்ம நபர்கள் திருடி தீயிட்டு கொளுத்திவிட்டு தலைமறைவான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது சேரனுவர சோமபுர பிரதேசத்தைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் மோட்டார் சைக்கிளை வீதியில் நிறுத்திவிட்டு வயலுக்கு சென்றுள்ளார். தனது வேலையை முடித்துவிட்டு மோட்டார் சைக்கிளை வந்து பார்த்தபோது மோட்டார் சைக்கிள் அவ்விடத்தில் இல்லாது அது திருடப்பட்டுள்ளதை அறிந்துள்ளார். குறித்த மோட்டார் சைக்கிளை சோமபுர பிரதேசத்தில் வைத்து திருடி சென்றவர்கள் திருடிய மோட்டார் சைக்கிளின் முக்கிய உதிரி பாகங்களை திருடிவிட்டு மோட்டார் சைக்கிளை லிங்கபுரம் பகுதியில் உள்ள வீதியில் வைத்து தீயிட்டு கொளுத்திவிட்டு தலைமறைவாகியுள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பில் இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை. சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை சேரனுவர போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். உத்தேச உள்ளூராட்சி சபை தேர்தல் காலம் தாழ்த்தப்படாது கட்டாயம் நடத்தப்பட வேண்டும் என துறைமுகங்கள் கப்பல் மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளார். தேர்தலை நடத்துவதில் சில சிக்கல்கள் இருந்தபோதிலும் நடந்து முடிந்த முதல் சந்தர்ப்பத்திலேயே உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்த வேண்டும். அவ்வாறு நடத்தப்படும் தேர்தலில் போராட்டக்காரர்கள் அனைவரும் போட்டியிட்டு தமது பலத்தை நிரூபிக்க வேண்டும். ரெட்டா ஃபெட்டா மட்டுமல்லாது தொலைக்காட்சிக்குள் புகுந்து போதனை நடத்தியவர்களும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிட்டு மக்கள் சமூகத்திற்குள் தமக்கு இருக்கும் பலத்தையும் வரவேற்பையும் காட்ட வேண்டும். முன்னிலை சோசலிச கட்சி போன்ற கட்சிகளும் தேர்தலில் போட்டியிட்டு தமது பலத்தை நிரூபித்து காட்ட வேண்டும். ஜனநாயக அரசியல் நீரோட்டத்தில் இணைந்து நாட்டின் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா மேலும் தெரிவித்துள்ளார். அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். ஸ்ரீலங்கா நியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் எமது இனிய நத்தத்தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.